எங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமெல்லாம் செய்ய தெரியாதுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் 5 நிமிஷத்தில் செஞ்சு உங்களுக்கு இந்தானு கையில் கொடுப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா எந்த தொந்தரவும் வராது. ஒரு தடவை சமைச்சு வெளியே வைக்கிறதான், அதுக்கு அடுத்தது சூடு பண்ணுறது அந்த விஷயமெல்லாம் இருக்காது. முதல்ல சாப்பிட்றது வேலை செய்கிறவங்க தான். ஒரு பண்டிக்கு 32 பேர் சாப்பிட்லாம். நம்ம சொந்த வந்த மாட்டத்தான் எல்லாமே ட்ரீட் பண்ணுவோம். வந்தாங்கன்னா திருப்தியாக சாப்பிட்டு போவாங்க. காய்ச்சல நான் இந்த மாதிரி ஏமாந்துட்டேன், பஸ்ஸில் காசை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் பட்சியாக இருக்க வேண்டாம், பட்சியாகவே இருக்க வேண்டாம், இங்கே வந்து சாப்பிடுங்க, திருப்தியாக போங்க, அதான் நம்மளுடைய வேண்டுகோள். வந்து போகிறவங்க மாதிரி அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது இல்லைங்க. இது வந்து என்றைக்கு திரும்ப திரும்ப வரணும்னு நாங்கள் நினச்சி பண்ணக்கூடிய விஷயம். காந்தியடிகள் சொன்ன மாதிரி வந்தவங்களை வச்சு தான் நமக்கு வாழ்க்கையே. தெய்வமே அவங்க தான், கஸ்டமர் தான் தெய்வம். லாபத்தை நோக்கி இன்றைக்கி விற்கலை, நாளைக்கு இதை பயன்படுத்தலாம்னு நினைக்கக்கூடாது. வேஸ்ட்டு வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருங்க, இல்லைன்னா பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துருங்க, அன்னன்னைக்கு அழிச்சிடணும். அந்த ஜனங்க வந்து சாப்பிட்டாவே என்னை பாராட்டுவாங்க. அந்த பாராட்டில் தான் கடவுள் வரைக்கும் 49 வருஷம் ஓடிட்டு இருக்கு. எல்லா பக்கம் கேஸ் அடுப்புல சமையல் பண்ணுறாங்க. நான் வந்து மிறகடுப்பு இன்ன வரைக்கும் கடை வச்சிருந்து 1965 கடை வச்சதுலேருந்து இது வரைக்கும் மிறகடுப்பு தான். வேலைக்கு 30 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வந்தது ஆரம்பத்தில் 1966. அப்புறம் அதுலேருந்து இது வரைக்கும் லீவு இல்லாமல் வேலை செஞ்சு நல்ல சமையலை கொடுக்குது. அந்த சமையலால் தான் ஜனங்க இங்கே வராங்க. அதை அந்த பாராட்டு அதுக்கு தான், தேவிக்கு தான் பாராட்டு. ஜனங்கள் வந்து பாராட்டி போகிறாங்க, காரம் இல்லாமல் கரெக்டாக கொடுக்குறாங்க. இது கண்டுபிடிச்சதே ஒரு ஃப்ரெண்டு மூலமாக தான் கண்டுபிடிச்சோம். ஸ்டமக்கு எந்த கெட்டதும் வராது. வீட்டில் கூட கேஸில் பண்ணுவாங்க, அவங்க விறகில் பண்ணுறாங்க. இப்போ டேஸ்ட்டும் அதே மாதிரி நல்ல சுவையான உணவு கொடுக்குறாங்க. ஸ்பெஷல்னு சொன்னால் அது பழமையான ஒரு பில்டிங்கில் இருக்குது. வீட்டை விட நல்ல சுத்தமான ஒரு இடத்துல இருக்குது. ஒவ்வொரு கஸ்டமரையும் கவனித்து செய்கிறாங்க. அவங்க எந்த புதுசாக வந்தாலும் சரி, பழைய ஆளாக வந்தாலும் சரி, உடனே கேட்டு என்ன வேணுன்ற கேட்டு ஒரு அன்பாக ஒரு குடும்பத்தில் நடத்துகிற மாதிரி நடக்கிறாங்க. 11:30 வந்து சாப்பாடு ஸ்டார்ட் ஆயிரும். ஊழியர் எல்லாருமே 11:30 வர்றதுக்கு முன்னாடி 10:30க்கெலாம் வந்து எல்லோரும் வந்து அதோட டேஸ்ட்டு பார்ப்பாங்க. எது எது என்னென்ன ஒர்க் பண்ணுறவங்க இங்கே எவ்வளோ ஒரு ஷாப்லாம் வந்து எவ்வளோ என்ன டேஸ்ட் எப்படி இருக்குது, எதுவும் குறை இருக்கா அது என்ன சொல்லிட்டு. அப்புறம் உப்பு போடல, கஸ்டமருக்கு வந்து டெலிவரிக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும்ல இந்த மாதிரி. ஆமாம், அது மாஸ்டர் உப்பு போட்டுருங்க, இது கம்மியாக இருக்குது, இல்லை காரம் அதிகமாக இருந்தால் அதுக்கேற்ற மாஸ்டர் பண்ணிடுவாங்க. அப்புறம் ரெடி பண்ணிடுவாங்க. 11:30 டெலிவரி ஆகி 80 ரூபா பார்சல் சாப்பாடு, 85 ரூபா குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் என்ன கேட்குறாலும் கொடுப்போம். மத்தியானம் சாப்பாட்டில் சாம்பார் சைவம், புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும். புளிக்குழம்பு இங்கே இல்லை, தேனி புளி, புளி தேனி புளியில் புளிக்குழம்பு, ரசம், மோர், ரசம் கூட்டு பொரியல், மட்டனில் மட்டன் வறுவல், கொட்டுக்கறி குழம்பு, தலைக்கறி, குடல், எல்லாமே செய்து நல்ல நிரந்தரமாக காரம் இல்லாமல் தேங்காய் இல்லாமல் கொடுக்குறோம். அதுதான் சிறப்பு. இங்கே சாப்பிட்றவங்க திருப்தியாக ஊருக்கு போய் சேரலாம், வீடு போய் சேரலாம், எங்கே வேணுமானு போகலாம். இது வீட்டு முறை சமையலுங்க. சைவம் அசைவம் ரெண்டுமே இருக்குது. எல்லாமே அன்னன்னைக்கு செய்கிறது அப்போவே இதாயிரும். எங்கக்கிட்ட ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி சமாச்சாரமெல்லாம் கிடையாது. 35 ஆண்டு காலமாக இதை நடத்திட்டு வர்றார் அப்பா ஆரம்பித்தது. இப்போ நாங்கள் நடத்திட்டு வரோம் தொடர்ந்து. குழம்பு எல்லாம் வீட்டில் செய்கிற மாதிரி தான். ஒரு மட்டன் கொதிக்கணும்னா 2 மணி நேரம் ஆகும், சிக்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும். அப்படி எடுத்து வச்சதான் அந்த வயிற்றுக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காது. சாப்பிட்டிங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் 5 நிமிஷத்தில் செஞ்சு உங்களுக்கு இந்தானு கையில் கொடுப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா எந்த தொந்தரவும் வராது. மிளகு, ஜீரகம், வரமிளகா எல்லாம் யூஸ் பண்ணுறது, மிளகானா மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறது இல்லை, மிளகு தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி முந்திரி யூஸ் பண்ணுறோம்,
காரம் இல்லாமல் அந்த உங்களுக்கு எந்த வயிற்றுக்கு இடைஞ்சல் இருக்காது. மிளகு தான் காரம். அந்த காரம் வந்து உங்களுக்கு வயிற்றுக்கு விதமான எந்த விதமான இடைஞ்சலும் பண்ணாது. அப்போ வந்து அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் ஒரு ரெண்டு பேர் வேலைக்காரங்க வேலைக்கு ஆள் இருந்தாங்க. இன்றைக்கி 18 பேர் இருக்காங்க. அன்றைக்கி வந்து சாப்பாடு போட்டுட்ருந்தாங்க, டிஃபன்னு இட்லி தோசை அவ்வளோதான். இப்போ வந்து சாப்பாடு மட்டன் சிக்கன் குடல் தலைக்கறி நாட்டுக்கோழின்னு எல்லாம் போடுறோம். இது வந்து எல்லாத்துக்கும், ஒருத்தருக்கு மட்டன் பிடிக்கும், ஒருத்தருக்கு நாட்டுக்கோழி பிடிக்கும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி இது செய்வோம். மீன் மட்டும் நாங்கள் போடலை. இங்கே பல்லடத்தில் அந்த லைவாக நல்ல மீன் இருக்கிறது இல்லை. வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது எங்களுக்கு, சண்டே ஹாலிடே. மற்ற வகையில் எல்லா நாளும் மட்டன் சிக்கன் குடல் தலைக்கறி இந்த ஐட்டம் எல்லாம் கிடைக்கும். ஒன்லி ரைஸ், பிரியாணி நாங்கள் போடுறது கிடையாது, சாப்பாடு போடுறோம். அப்புறம் அதுக்குரிய சைவ ஐட்டமும் நல்லாயிருக்கும். சைவம் அசைவம் ரெண்டுக்குமே 80 ரூபா சார்ஜு. சாப்பாடு சாம்பார் ரசம் போர் புளிக்குழம்பு பொரியல் கூட்டு அப்பளம் இதெல்லாம் வந்துடும். மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எக்ஸ்ட்ரா வேணும்னா வாங்கிக்கலாம், வேண்டாம்னா விட்றலாம். இது வந்து சார்ஜ் 80. அப்புறம் மட்டன் சிக்கன்லாம் வாங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். நான்வெஜ் வேணும்னா நாட்டுக்கோழியும் மட்டனும் 140 ரூபா ஒரு பிளேட்டுங்க. அப்புறம் குடல் தலைக்கறி 120, பிராய்லர் சிக்கன் 80 ரூபா. 66-65 ஆரம்பித்தேன். அன்றைக்கு டேபிள் சேர் வாங்க முடியாத சூழ்நிலை. கீழே பஞ்சி பாயை போட்டு எல்லோரும் கீழே உட்கார வச்சு போட்டேன். அப்புறம் ஒரு டேபிள் ரெண்டு டேபிள் வாங்கி இன்றைக்கி நல்ல சிறப்பாக ஒரு கொஞ்சம் உயர்ந்துருக்குறோம். காசு இல்லாமல் சாப்பாடு டெய்லி 5 பேர் 6 பேர் சாப்பிட்றாங்க, இன்றைக்கும் சாப்பிட்றாங்க. காசு இல்லை, போயிட்டு வாங்க, ஒரு தர்மம். என்றைக்கு காசு கொடுக்காங்கன்னா கொடுத்தா வாங்கிப்பேன், கேட்கறது இல்லை. இப்போ காசு இருக்கிறவங்க சொல்லாமல் சாப்பிட்டு காசு கொடுக்காமையும் போகிறவங்க உண்டு, சாப்பிட்டு காசு இல்லைன்னு சொல்கிறவங்களும் உண்டு. அதெல்லாம் இயல்புங்க. தொழிலில் அது சரி சரின்னு போயிடுவோம், அவ்வளோதான். கஸ்டமர் சொல்லி சொல்லி தான் நமக்கு விளம்பரமே தவிர நான் விளம்பரப்படுத்துறதே கிடையாது. ஒருத்தர் நல்லா இருக்கு நீங்கள் போய் பாருங்கள், அவங்க போய் பாருங்கன்னு ஒன்றும் இல்லை. கோயம்புத்தூரில் வேலையாக இருக்கும், வந்து சாப்பிட்டு மறுபடியும் கோயம்புத்தூர் போகிறவங்க இந்த மாதிரி எனக்கு கஸ்டமர்ஸ் நிறையா இருக்காங்க. நம்பிக்கை சாம்பலாம் பல்லடை ஏரியா பொறுத்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாமே கலப்படமாக இருக்குது. இங்கே ஒன்றும் அப்படி இல்லை. உணவு தொழில் வரணும்னு நினைக்கிறவங்க தரத்தை முக்கியமாக கொடுங்க. பொருளும் வந்து தரமாக இருக்கணும். பழசுங்கிற சமாச்சாரமெல்லாம் உள்ளே வரக்கூடாது. உணவு வந்து வீட்டில் செய்கிற மாதிரி புதுசாக புத்தம் புதுசாக தான் இருக்கணும். சாப்பிட்றவங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இருக்கக்கூடாது. நம்மளது டாக்டர் அசோசியேஷன்லாம் வந்து சொல்லுவாங்க, உங்களது சாப்பிட்டு 300 கிலோமீட்டர் பயணம் பண்ணலாமப்பா நம்பி, ஒன்றும் வயிற்றுக்கு இடைஞ்சல் பண்ணாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் எங்களுக்கு கிரெடிட்டுங்க. குறை இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏதாவது தப்பு வரும், வராது, வராமல் போகாது, அதையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்பப்போ. சாப்பாடு நல்லா வீட்டு சமையல் மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இங்கே இருக்க என்வாயர்மெண்ட் வந்து வீட்டு சமையல் மாதிரியே தான் இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்றக்கு ஒரு நல்ல இடம். நீங்கள் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்ற ஒரு ஃபீலே உங்களுக்கு வராது. வீட்டில் ஒரு அப்பா அம்மா கூட சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த 35 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்கோம். நாங்கள் திடீர்னுலாம் வளரலைங்க, உழைப்பு தான். யாரையும் இது பண்ணி நம்ம வேகமாக போகணும் அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது. உழைச்சிட்ருக்குறோம், பாடுபட்டுருக்குறோம், எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும். இதுதான் எங்களுக்கு வயிறார முழு சாப்பாடு தான். வயிறு முழு எவ்வளோ சாப்பிடணுமோ சாப்பிட்லாம். அது இவ்வளோதாங்கிறது அளவெல்லாம் கிடையாது, லிமிட்டே கிடையாது. எது வேணாலும் சாப்பிட்லாம். காசு இருக்குது இல்லை அது பட்சமெல்லாம் அது அடுத்த பிரச்சனை. சாப்பிட்டு போங்க, வந்து எப்போ வந்தாலும். உணவு பிடிக்கும், உடம்பு உடல் நடக்க எது கெடுதல் இல்லை. நான் பல வருஷ கணக்கில் வந்துட்டு இருக்கேன். 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா 4 மணி வரைக்கும் சாப்பாடுங்க. அப்புறம் 6:30 ஸ்டார்ட் பண்ணால் 10:30 வரைக்கும் டிஃபன். பல்லடை வந்தால் கண்டிப்பாக அன்னலட்சுமி மிஸ் வாங்க. சைவம் அசைவம் ரெண்டுமே இருக்கு. நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கரண்டி தான் யூஸ் பண்ணுறோம். அது தள்ள தெளிவாக சொல்லிடுறேன். இங்கே வந்து ஐயரும் சாப்பிடுவாங்க, சாமிகளும் சாப்பிடுவாங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. நம்ப தகுந்த இடம், உங்கள் வீடு மாதிரி இதை நம்பி சாப்பிட்லாம். பல்லடம் பஸ் நிலையத்துக்கு பின்புறம்ங்க. எம்ஜிஆர் ரோடுங்கிறது கடைவீதி ஏரியா. அந்த ஏரியாவில் நடுவில் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. எனக்கு வந்து ஜனங்கள் வந்தால் திருப்தி. வந்து சாப்பிட்றாங்களா சாப்பிட்லையே, ஜனங்கள் வந்து காலடி வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சாவே எனக்கு திருப்தி. அந்த அளவுக்கு நான் பழகி வச்சிருக்கிறேன். இன்ன வரைக்கும் 48-49 வருஷமாக எல்லோரும் வந்து வரு ஆறு விட்டுறாங்க.
அப்படிங்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.